உங்களுக்கு எல்லாம் நல்ல ஃபியூச்சர் இருக்கியா, உங்களை எல்லாருக்குமே எங்காவது மாரியாத்தா கூடு ஊற்ற உங்களை கூடு வாங்க போங்க. அப்பதான் ஒவ்வொரு கட்ட முடியும். யாருன்னா வெரி பிஸி கட்டுறா, அப்பதான் உங்களுக்கு பஸ்ல வேலை கொடுப்பாங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம், சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல தொகுப்பாளருக்கு பெரிய வாழ்க்கை. பேசி முடியுமா பாப்பா, அவனுதான் சொல்றேன். நான் போன் பேசி முடிச்சிருமா, உனக்கு தான் வாழ்த்துக்க சொன்னேன். பேசி முடிச்சிட்டியா? அதுக்குள்ளே என்ன அவசியம் தெரியல, யார் போடல போய் சொல்லாத, காசா படம் அள்ளி விட்டாத. அம்மா பேச சந்தோஷம் தான். முதல்ல எனக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள். நான் படித்த மக்களை கூப்பிட்டு இங்கே, எனக்கும் படிப்பு சம்மந்தமே கிடையாது. சுட்டு போட்டால் படிப்பு வராது, நம்மளுக்கு கோடியாக பத்து வார்த்தை பேச வராது, எனக்கு அதிகம் பேச தெரியாது. முதல்ல தமிழில் பேசுறதுக்கு பிரதிநிதித்துவம் போடுறவர்கள் அவர் ஆள் நான். பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கணும், அதுவும் கிடையாது. தலை கடைஞ்சிருக்கு, எதிர்காலத்தில் வந்த மாதிரி இருப்பேன், தாழ்வு நினைச்சிருக்கு, வயசான மாதிரி தெரியுது. இந்த இந்த விஷயம் எல்லாம் மொத்தம் சேர்ந்து அவன் பேண்ட்டுக்கு சம்மந்தம் சட்டைக்கு சம்மந்தமே இருக்காது ஒரு ஆள் நான். என்னை எப்படி உங்களை பார்க்க பிடிக்கும் அப்படின்னா, ஆனால் என் வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும், அதை நம்புகிறேன். என்ன நான் நம்புகிறேன், முழுமையாக நம்புகிறேன். யார் தன்னை நம்புகிறாங்களோ அவங்க வாழ்க்கையை ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பாக. எலெக்ஷன் நிப்பாட்டா ஓட்டு போட்டு மறக்காம பாவம் அந்த பிள்ளை அங்கேருந்து ஏ அப்படின்றான். நல்லா அந்த பிள்ளை எப்படி ஆச்சு பிறகு. இது பதிவு, அழகான பதிவு. நான் ஒரு 29 வருஷம் கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அறிவு வளர்த்துக்கிட்டான், மற்ற எல்லாத்தையும் வளர்த்துக்கலாம், முடி வளர்த்துக்கலாம், மீசியை வளர்த்துக்கலாம். என்ன வளர்க்க முடியாத ஒன்றே ஒன்று, மூளை மட்டும்தான். அது எப்போ வளரவே வளராது. வெளியே வச்சுக்க மாட்டோம், உள்ளே வச்சுக்க மாட்டோம், யார் என்ன சொன்னால் கேட்டுக்க மாட்டோம். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பண்ணுவோம், அப்படி தான் இருப்போம். கத்தாதே அப்படின்னா கத்தி தான் பார்ப்போம், இதை செய்யாத செஞ்சு தான் பார்ப்போமே, பைக்கில் ஃபாஸ்ட்டாக போகாத போய் தான் பார்ப்போமே, அந்த பக்கம் கேர்ள்ஸ் கம்மெண்ட்லாம் போகாத போய் தான் பார்ப்போமே, அந்த பையன் அழகாக இருக்கா பார்க்காதான்னு பார்ப்போம். மனசு சொல்கிறத கேட்க கேட்காது, மூளைக்கு மனசுக்குள்ள வித்தியாசம் அதுதான். முதல்ல நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். என்னை உள்ளே வந்த உடனே என்னை கேட்டை தொடர்ந்து ஒரு வாக்கியம் ஐயா தொடர்ந்து விட்டாங்க, போக உள்ளே போங்க ஐயா. அவர் பேசின வார்த்தை ரொம்ப அழகாக இருந்தது, சிரித்த முகத்தோடு கேட்டை தொடர்ந்து. எவ்வளோ வேலை இருக்கும் அவருக்கு, ஒரு கெஸ்ட் உள்ளே வந்த உடனே அந்த சந்தோஷமான முகம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவன் பல்ல கொடுத்துருக்கான். பல்லு இல்லாமல் நினச்சி பாரு, எவ்வளோ கேவலமாக இருப்பேன். இந்த அழகான பல்லு இருக்குதுதான், சிரிக்க மட்டும்தான். அந்த சிரிப்பு யார் மனசு முன்படுத்திடாது, அது முதல்ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் உள்ளே வந்து இன்னொரு ஐயா சொன்னாங்க, இன்னொரு கேட்டு தோணுனாங்க. உள்ளே வந்தோடனே ஒரு இடத்த காட்டினாங்க, அங்கே மேம் இருந்தாங்க, சுஜிதா மேம், அவங்க பெரிய வாழ்த்துக்கள். அவங்க தான் எனக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க, ஏன் கூப்பிட்டா அப்போ வருத்தப்படுவாங்க. கைத்தறி கைத்தறி கை தள்ளிவா, ஓ அப்போ நான் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு அப்படி தானே. மேம்னால தான் இங்கே வந்தேன், அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் மேமுக்கு. அதுக்கப்புறம் உள்ளே உள்ளே போனோடனே அங்கே ஐயா உள்ளே இருந்தாங்க, புருஷோத்தமன் ஐயா இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம், உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யணும், ஒரு ஆர்வம், பெரிய ஆர்வம். என்ன பண்ண போகிறீங்க நீங்கள், 3 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக போகிறீங்க, அந்த சர்டிஃபிகேட்ஸ் என்ன பண்ணுவீங்க நினைக்கிறீங்க, வேலை கொடுத்துருவோம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. நான் படித்த படிப்புக்கு எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவேன்னு. 3 வருஷம் முடிச்சுட்டு நீ வெளியே போய் வேலை தேடுவேல, அப்போ தான் தெரியும். ஐயோ எங்கள் ஐயா சொன்னாலே கேட்கலையே, எங்கள் மேம் சொன்னாங்களே கேட்கலையே. யார் 10 வார்த்தை கோர்வையாக பேச முடியும்? ஆ வெரி குட்ரா, அந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருச்சு நினைக்கிறேன், அதை பாருங்க. ஆ எத்தனை பேர் பேய் பிடிச்சிருப்பார். ஆ அதான் சொன்னேன், மனுஷனுக்கும் ஜீவராசிக்கும் உள்ள வித்தியாசம் தான். மனுஷன் ஒரு வாடி சொன்னால் கேட்டுப்பான், ஜீவராசி என்ன சொன்னால் கேட்காது, ஏன்னா அதுக்கு வாய் கிடையாது. இப்போ நீயே முடிவு பிடிக்க என்னென்னு. ஆ வெரி குட், சூப்பர், சந்தோஷம். அந்த நன்றி புருஷோத்தமன் சாருக்கு பெரிய வாழ்த்துக்கள். அவங்க எல்லா டீமும் கூப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சாங்க. முதல்ல டீ கொடுத்தா தங்கச்சி அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். மேலே விளக்கேற்றதுக்கு ஒரு லைட் ஒன்று கொடுத்தா அந்த தங்கச்சி வாழ்த்துக்கள். தொகுப்பாளருக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த மைக் செட்டை போட்ட மக்கள் தெரியும், யாரும் வாழ்த்து சொல்லிக்க மாட்டீங்க. இந்த சவுண்டை வெளியே கேட்ட மக்களுக்கு வாழ்த்து எல்லாம் கைத்தட்டிக்கலாம். எப்போதுமே இந்த பதிவு இருக்கே இருக்காது. இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. நான் வெளியே பேசுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த சவுண்டர் லைட் தான். அது பெரிய வாழ்த்துக்கள் தம்பி அவங்களுக்கு. தமிழ் தாய் வாழ்த்து ரொம்ப லேட்டாக போடுறது பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தமிழ் தாய் வாழ்த்த தேடி இருக்கான் தம்பி, செல்ல வச்சுக்கிட்டு எங்களாக இருந்து எல்லாரும் ஒரு ரியாக்ஷன் அவ்வளோ அழகாக இருந்து. அந்த பிள்ளை வந்து மைக்கு பிடிச்சிட்டு பார்க்கும்போது ஒரு வாட்டி திருப்பி பார்த்தா, எது சுபரப்பட்டேன் அப்படின்னா, அந்த முகம் ரொம்ப அழகாக இருந்து, ஒரு இன்னசென்டான ஒரு முகம். அந்த முகமே திரும்பி பார்த்து, சார் எப்படி பேசாமல் ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயம் ரொம்ப அழகாக இருந்த தங்கச்சி. எனக்கு தங்கச்சி தான், நீ கவலைப்படாத, நான் இங்கே இருக்க மக்கள் எல்லாருக்கும் சகோதரனாகவே இருக்கிறேன். நான் வயசில் மூத்தவனாக இருந்ததுனால சொல்ல, சகோதரனை பார்க்கறது ரொம்ப அழகு. இந்த உறவு ரொம்ப அடக்கு, இந்த உறவு முறை என்பது ரொம்ப அடக்கு, இந்த காலகட்டம் ரொம்ப அடக்கு. இந்த வயசில் என்ன வேணால் பண்ணலாம், இருமையும் சாப்பிட்டாலும் கரையிற வயசு. இந்த வயசில் நல்லா படிச்சுக்கிங்க, வாட்ஸ்அப் குவாலிஃபிகேஷன் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் அப்பா யாருங்க அம்மா யாரும் கேட்பாங்க. இங்கே பணம் காசு எப்போ வேணால் சம்பாதிச்சிக்கலாம் ஐயா, அறிவை சம்பாதிக்கவே முடியாது. அறிவு எங்கே கிடைக்கும்? கல்லூரியில் மட்டும்தான் கிடைக்கும், வகுப்பில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த ஆசானுக்கு எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் யார் பெரியவன், நான் பெரியவனா, நீ பெரியவனா அப்படியே ஒரு ஈகோ வந்துச்சு அப்படின்னா நான் தோத்துட்டேன்.
உங்கள் ஈகோ இல்லாத வாழ்க்கை இருக்கணும். முதல்ல தப்பு பண்ண மன்னிப்பை கற்றுக்குங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அறிவு உங்களுக்கு புகுத்துறாங்க, அதை எடுத்துக்கிங்க. இந்த உலகத்தில் எதுவுமே பிரோஜனம் இல்லா அப்படிங்கிறது நினைக்காது, எல்லாமே பிரோஜனம் தான் பறந்துருக்கு. இந்த அஞ்சு விரலுக்கு சண்டை, எந்த விரல் பெருசுன்னு இந்த விரல் சொல்லித்தான் நான் தான் ரொம்ப பெரியவேன். ஏன்டா நான் எதை பிடிச்சா நான் தான் பிடிக்கணும், நான் பிடிக்கணும் கீழே பண்ணுறது சொல்லித்தான். இந்த விரல் சொல்லித்தான் நீ எதை பிடிச்சாலும் கை காட்டணும், நான் தான் இதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோ, ஆள் காட்டி விரல் நான் தான் ரொம்ப பெரிய சொல்லித்தான். இந்த விரல் சொல்லித்தான் இருக்கிறே நான் தான் ரொம்ப உசரமானவன், இந்த மாதிரி வளர்ந்து காட்டுச்சான். ஆ வெரி குட். ஆ அடுத்த இந்த வரம் சொல்லித்தான் நான் தான் ரொம்ப காஸ்ட்லியானவன், நீ எவ்வளோ கோடி ரூபா மோந்து வாங்கி போட்டால் எங்கள்கிட்ட போட்டு அடகு பார்க்கணும், அப்போ நான் தான் பெருசுன்னு சொல்லித்தான். இந்த வரம் சொல்லித்தான் ஆண்டவன் என்னை மட்டும் ஏன் படைச்சேன், எதுக்கும் பிரோஜனம் கிடையாது, ஒரு பொருள் பிடிக்கலாம் தேவைப்பட மாட்டேன், விரல் காட்டுக்கு தேவைப்பட மாட்டேன், மூன்று போட்டு பார்க்க மாட்டோம், வளர்த்தியும் கிடையாது, ரொம்ப குட்டையாக இருக்கேன், என்னை எதுக்கு படைச்சேன் அப்படி கேட்டாங்க. இந்த உலகத்தில் படைச்ச எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் இருக்குது, கையெடுத்து கும்பிட்டு பாடுறா, நீ தான் முதல்ல தெரிய சொன்னாங்களா. அப்போ எல்லாமே பிரோஜனோடு தான் பிறந்திருக்கும், ஒரு பிறப்பு ஒரு இறப்பு, அதுக்குள்ள நம்மளை யாரும் கண்டுபிடிச்சிடும். என் பேரை நான் சொன்னா தற்பேருமே, என் பேரை இந்த உலகம் சொல்லணும், அதுக்கு உங்களை வளர்த்துக்கீங்க, அழகா வளர்த்துக்கீங்க, யார் மனசையும் துன்பப்படுத்தி பேசாதீங்க, குறையா பார்க்காது நிறையா பாரு, கருப்பா இருக்கு என்ன கருப்பா இருக்க அப்படின்னு என்ன குண்டா இருக்கணும், உனக்கு போனால் அது காமெடியாக இருக்கலாம், ஆனால் அந்த பக்கம் நிற்கிற மக்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தும். அதனால இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுத்தி பார்க்குற பழக்கம் வேண்டவே வேண்டாம். இந்த நாள் சிறந்த நாள், இதோடு முடிச்சுக்கிறேன். இது உங்களுக்கான மேடை.